Hi, welcome to Empower YouTube channel. TNPSC Group on Mains kunana updated syllabus kana mains PDF available irukku. Ungalku venum nenchinga 9944930889 indha number ku WhatsApp la text pandradhu mooliyama ungalkana material vandu kedaikum. Okayla, nee innikku vandu class ku polam. Class ku poradhukku munadi already previous video paathirundingala therinjirukum. Suppose paakama pudusa indha video dhaan paakringa appadina ungalkana information idhukku munadi science and tech la irundhu videos vandirukku. Andha videos oda continuity dhaan indha video. Andha video ku vandu paathirundhu vandru indha video paarenga. Okayla, ipo vandu indha video kana first neethu vandu nadathala question கேட்கலாமா படிச்சிருக்கீங்களா இல்லை ரிவிஷன் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா பண்ணல அப்படின்னா வீடியோ பாஸ் பண்ணிட்டு போயிட்டு ரிவிஷன் பண்ணிட்டு வந்துடுங்க சிம்பிளான ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்குறேன் இன்றைக்கி இன்மேட் அப்கமிங் வீடியோஸில் ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கு உண்டான கொஸ்டின் கேட்டுட்டு அப்புறம் தான் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்றைக்கி சிம்பிளாக, சர் சி வி ராமன் எப்பொழுது நோபல் பரிசு பெற்றார், எதற்காக நோபல் பரிசு பெற்றார், தேசிய அறிவியல் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது. ஓகே, இது மட்டும்தான் இன்றைக்கான கொஸ்டின். இன்றைக்கி வந்து இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி நம்ம வந்து 5 மெம்பர்ஸ் பார்த்துருப்போம். இன்றைக்கி 6th ஒரு நம்பர் பார்க்க போகிறோம். இவர் தான் வந்து சத்யேந்திரநாத் போஸ் இவர்கள், சாரி ஜெகதீஷ், ஜெகதீஷ் சந்திரபோஸ் இவர் தான் வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள். யார் இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அப்படின்னு பார்த்தா இவரை பற்றின ஒரு டேட்டா மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபஸ்ட்டு மார்க்கோனியல் இருக்கார்ல, 1895 ஆண்டு தான் வயர்லெஸ் தகவல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சார். அவருக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து வயர்லெஸ் தகவல் தொடர்பு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டார். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் சூரியனில் மின்காந்த அலைகள் இருக்கிறதாவும் கண்டுபிடிச்சார். தாவரங்களையும் போய் இவர் சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்ட பர்சன்ஸ் தான் இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள். இவர் தான் டாபிக் 6th பர்சனாக பார்க்க போகிறோம். இவரை பற்றின டேட்டாஸ் வந்து ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள். ஓகேங்களா, ஜெகதீஷ் சந்திரபோஸோட ஃபர்ஸ்ட் டேட்டா நம்பர் 1, ஜெகதீஷ் சந்திரபோஸ் சிறந்த விஞ்ஞானி, குறுகிய அலைநீள வானொலி அலைகள் மற்றும் வெள்ளை மற்றும் புற ஊதா ஒளிக்கு பெருநர்களை உருவாக்குவதற்கு கலீனா படிகங்களை பயன்படுத்தி அவர் உருவாக்கினார். இந்த கலீனா படிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதான் வந்து கலீனா அப்படிங்கிறது, வேறு ஒன்றுமே இல்லை. சையம், இந்த ஈயம் இருக்கு இல்லையா, இந்த இயற்கை கடிம வடிவம் இதுதான் வந்து கலீனா அப்படிங்கிறது. ஈயத்தின் மிக முக்கிய தாது, ஈயத்தோட மிக முக்கியமான தாது தான் கலீனா அப்படிங்கிறது. வெள்ளியின் முக்கிய ஆதாரமாகவும் விளங்குது. இதுதான் வந்து இதை பயன்படுத்தி இவர் இதன் படிகங்களின் பயன்பாட்டை அவர் உருவாக்கினார் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, 1895 ஆண்டில் மார்க்கோனியின் கண்டுபிடிப்பின் 2 ஆண்டுகளுக்கு முன்பு போஸ் ரேடியோ அலைகளை பயன்படுத்தி வயர்லெஸ் தகவல் தொடர்பை நிரூபித்தார். நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கோமா, வயர்லெஸ் தகவல் தொடர்பு, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்டான இவரை பற்றின ஒரு டேட்டா, இம்பார்ட்டன்ட் டேட்டா அப்படின்னா வயர்லெஸ் தகவல் தொடர்பை கண்டுபிடிச்சார். யார், ஜெகதீஷ் சந்திரபோஸ். ஜெகதீஷ் சந்திரபோஸ் எந்த பயன்பாட்டை கண்டுபிடித்தார், வயர்லெஸ் தகவல் தொடர்பை கண்டுபிடித்தார். இது யாருக்கு முன்னாடியே கண்டுபிடித்தார், மார்க்கோனியின் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டார். ஓகேங்களா, அவ்வளோதான். ஓகேங்களா, அலை வழிகாட்டின் ஹர்பன் ஹான்ட்ரன் துருவ முனையாளர்கள், ஒரு நிமிஷம், மின்கடத்தா லென்ஸ்கள் மற்றும் ரிஸ்கல் போன்ற பல நுண்ணிய நுண்ணலை கூறுகளையும் மின்காந்த கதிர்வீச்சின் குறைக்கடத்தி கண்டுபிடிப்பாளர்களையும் கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றின இன்னொரு எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் அப்படிங்கிறது. சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. மெயின்ஸில் வந்து இவரை பற்றின ஒரு சில டேட்டாஸ் போதும், இன்டெப்தாக ரொம்ப இன்டெப்தான் வேணாம், ரொம்ப மேலோட்டமாக வேணாம், இதில் இருக்கிற டேட்டாஸே போதுமான அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து சூரியனில் இருந்து மின்காந்த கதிர்வீச்சு இருப்பதையும் அவர் முன்மொழிந்தார். ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருவோம், சூரியன் மின்காந்த கதிர்வீச்சு இருப்பதையும் கண்டுபிடிச்சது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து 1947 ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. எப்பொழுது உறுதி செய்யப்பட்டது, 1944 ஆண்டு உறுதி செய்யப்பட்டது. அதன் பிறகு போஸ் தனது கவனத்தை தாவரங்களின் பதிலளிக்கும் நிகழ்வுகளில் கவனம் செலுத்தினார். தாவரங்களையும் ஆராய்ச்சி மேற்கொண்டார் அப்படிங்கிறது 4th பாயிண்ட்டாக இருக்குது. அகெயின் 5th பாயிண்ட்டு, விலங்கு மட்டுமல்லாமல் காய்கறி திசுக்கள், இயந்திர வெப்ப மின் மற்றும் வேதியியல் என பல்வேறு வகையான தூண்டுதல்களின் கீழ் ஒத்த மின்சார பதிலை உருவாக்குகின்ற என்று அவர் முன்வைத்தார் அப்படிங்கிறது. இவரை பற்றின ஒரு 5 டேட்டாஸ் இருக்குது. இப்போ நம்ம பார்த்த பர்சனோட பேர் என்ன, ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள். இந்த ஜெகதீஷ் சந்திரபோஸோடைய ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஜெகதீஷ் சந்திரபோஸ் அவர்கள் எதை கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஜெகதீஷ் சந்திரபோஸ் ஃபஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது. ஜெகதீஷ் சந்திரபோஸ் எதை வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னா, சொன்னது வயர்லெஸ் தகவல் தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சார். செகண்ட் வந்து சூரியன்கிட்ட வந்து மின்காந்த கதிர்வீச்சு இருப்பதையும் கண்டுபிடிச்சார். தேர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறது வந்து அவர் வந்து தாவரங்கள் விலங்குகள்ட்ட மட்டும் இல்லாமல் தாவரங்கள்ட்டையும் வந்து காய்கறி திசுக்கள்லையும் வந்து மின்சார பதிலை உருவாக்குகின்றன அப்படிங்கிற முன்ஷத்தையும் கண்டுபிடிச்சார். இந்த 3 விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மற்ற 5 டேட்டாஸ் மற்ற 2 டேட்டாஸும் இம்பார்ட்டன்ட் தான், அதை வந்து நீங்கள் அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஒரு பர்சன் நான் பார்க்குறோம், இவர் வந்து அந்த கண்டுபிடிச்சார், ஜெகதீஷ் சந்திரபோஸ் இவர் தான் அந்த ஜெகதீஷ் சந்திரபோஸ். அவர் கண்டுபிடிச்சது கலீனா அப்படிங்கிறது. ஓகேங்களா, அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற 7th பர்சன், மேக்நாத் சாஹா. யார் இந்த 7th பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்நாத் சாஹா. எனக்கு பர்சனலாக இவர் டேட்டாஸ் கேட்கும், பயோடேட்டா கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு டைம் இருக்க பட்சத்தில் நீங்கள் யூடியூப்லேருந்து வந்து இவரை பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த மேக்நாத் சாஹா அப்படிங்கிற ஒரு பர்சன் யார் அப்படின்னா,
ஓகே, மேக்நாத் சாஹாவோட இமேஜ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இவர் தான் மேக்நாத் சாஹா அப்படிங்கிறவர். இவர் தான் அந்த மேக்நாத் சாஹா அப்படிங்கிறவர். இவர் வந்து இப்போ நம்மளுக்கு ஜாதிய கொடுமை, நம்ம அம்பேத்கர் பார்த்துருக்கோம் இல்லையா, அம்பேத்கர் எப்படி சின்ன வயசுலேருந்தே ஜாதிய பாகுபாடுக்கு உட்பட்டு அந்தளவுக்கு உயர்ந்த நிலத்தில் இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் இவரும் ஜாதிய பாகுபாடுகளுக்கு உட்பட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் மிகப்பெரிய விண்வெளி வீரராக, சரி, விஞ்ஞானியாக மாறினார். ஃபஸ்ட் பாயிண்ட் இவரை பற்றினது. நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது. நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐயா இருக்கார் இல்லையா, அவர் சொன்னார் இந்த சாஹா இவர் வந்து ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சார், அந்த சமன்பாடு ஈக்குவேஷனாக இருக்குது, ஸோ அதனால் சமன்பாடு மட்டும் நான் எடுத்துகிட்டு வரல, பட் இவர் வந்து ஒரு சமன்பாடு கண்டுபிடிச்சார் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அவருக்கு கண்டுபிடிச்ச அந்த சமன்பாடை வச்சு தான் ஏவுகணையில் இது பண்ணும்போது சில இடர்பாடுகள்லாம் வரும். ஃபஸ்ட் டைம் நம்ம ஏவுகணை வந்து விண்ணில் செலுத்தும் போது சில இடர்பாடுகள்லாம் இருந்துச்சாமா, இவர் கண்டுபிடிச்ச சமன்பாடை பேஸாக வச்சு தான் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் வந்து அது வந்து க்யூர் பண்ணார், அது வந்து சால்வ் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு அது கேட்கவும். உங்களுக்கு டைம் கிடைச்சா இவரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ இவரை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு பார்த்துக்கலாம். ஓகே, மேக்நாத் சாஹா அப்படிந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மேக்நாத் சாஹாவோடைய எடுத்தோன்னே ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்கிறது உறுப்புகளின் வெப்ப அயனியாக்கம் அரங்கில் மேக்நாத் சாஹா பங்களித்துள்ளது. இவர் கண்டுபிடிச்சது என்ன, உறுப்புகளின் வெப்ப அயனியாக்கம், உறுப்புகள் இருக்க அதனுடைய வெப்ப அயனியாக்கத்தால் மேலும் இது சாஹா பயன்பாடு என்பதை வகுக்க வழிவகுத்தது. இந்த சமன்பாடு வானியற்பியலில் நட்சத்திரங்களின் நிறமாலையின் விளக்கத்திற்கான அடிப்படை கருவிகளில் ஒன்றாகும். இந்த சாஹா சமன்பாடு எதற்கு பயன்படுகிறது அப்படின்னா, இந்த வானியலில் நட்சத்திரங்களின் நிறமாலையின் விளக்கத்திற்காக தான் பயன்படுது. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அகெயின் செகண்ட் பாயிண்ட், சாஹா சமன்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டதின்படி உறுப்புகளின் உயர் வெப்பநிலை அயனியாக்கம் மற்றும் நட்சத்திரங்கள் வளிமண்டலுக்கான அதன் பயன்பாடு பற்றி அவரது கோட்பாடு நவீன வானியலுக்கு அடிப்படை அப்படிங்கிறது. சாஹா கோட்பாடு என்னது, நவீன வானியலுக்கு அடிப்படையாக இருந்த ஒரு கோட்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அவரது கருத்துளைகள் அடுத்தடுத்த வளர்ச்சி நட்சத்திர மண்டலங்களின் அழுத்தம் மற்றும் வெப்பநிலை விநியோகம் குறித்த அறிவை அதிகரிக்க வழிவகிக்கிறது. இது வந்து செகண்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, தேர்ட் பாயிண்ட், பல்வேறு நட்சத்திரங்களின் ஸ்பெக்ட்ராமை படிப்பதன் மூலம் ஒருவர் அவற்றின் வெப்பநிலையை கண்டறிய முடியும். இது வந்து வெப்பநிலையை கண்டறிய முடியும், அதிலிருந்து சாஹாவின் சமன்பாட்டை பயன்படுத்தி, ஒரு இவருடைய வெப்பநிலையை கண்டறிச்சு அதன் வச்சு சாஹாவோட சமன்பாட்டை பயன்படுத்தி நட்சத்திரத்தை உருவாக்கும் பல்வேறு கூறுகளின் அயனியாக்கம் நிலையை தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது மோஸ்ட் இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேங்களா, இவரோட சமன்பாடு எதற்காக எப்படி பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் வந்து, சூரிய கதிர்களின் எடை மற்றும் அழுத்தத்தை அளவிட ஒரு கருவியும் அவர் கண்டுபிடித்தார். சரி, சாஹா வந்து என்ன கருவியை கண்டுபிடித்தார், சூரிய கதிர்களின் எடை மற்றும் அழுத்தத்தை அளவிட ஒரு கருவியும் அவர் கண்டுபிடித்தார். சாஹா கண்டுபிடித்த சூரிய கதிர்களின் எடை மற்றும் அழுத்தத்தை அளவிட ஒரு கருவி வந்து சாஹா அவர்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. ஓகேங்களா, இந்தியாவில் நதி திட்டத்தின் பிரதான கட்டிட கலைஞரும் இருந்தார். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்திற்கான அசல் திட்டத்தை அவர் தயாரித்தார். ஆக்சுவலி நேற்று ஒரு திட்டம் பார்த்தோம், பள்ளத்தாக்கு திட்டம் பார்த்தோம், பல்நோக்கு திட்டம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது எந்த நபர் கண்டுபிடிச்சாரு, நேற்று வீடியோவில் அது இருக்கும், தெரிஞ்சிங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, சிக்ஸ்த் பாயிண்ட்டு, இந்தியா முழுவதும் விஞ்ஞான நிறுவனங்களின் வளர்ச்சியும் தொழில்நுட்பம் சம்பந்தப்பட்ட தேசிய பொருளாதாரத்திலேயே முக்கிய பங்கு வகித்தவர் இந்த வந்து சாஹா அவர்கள் தான். ஓகேங்களா, சாஹா வந்து ரொம்ப நல்ல பர்சன் தான். ஓகேங்களா, ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சேம் டைம் விடாமுயற்சியோடு முன்னேறி எந்த இடர்பாடுகள் வந்தாலும் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முயற்சிகளையும் வந்து முன்னுக்கு வந்தவரை இந்த சாஹா. இதை பற்றி இந்த டேட்டா டைம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா.